ஓம் அழுக்கு சுவாமிகள் திருவடிகளே சரணம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே, அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்தது மின்னாடே. இதை வந்தனை கூறி மனதிலிருத்தி என் வாயுர வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். புண்ணியமான ஆடி மாதத்தில் பக்தியோட ராமகாதையை சிந்திச்சிட்ருக்குறோம். அரக்கர் குலத்தில் பிறந்தாலும் நல்ல பக்தியோடையும் சீலத்தோடையும் இருந்த விபீஷண ஆழ்வார் எம்பெருமானை வந்து சரணாகதி செய்தார். அந்த விபீஷண ஆழ்வானனுடைய உண்மையான பக்தியையும் அன்பையும் உணர்ந்த எம்பெருமான், நீ என்னுடைய சகோதரன்னு சொன்னது மட்டுமில்லாமல் இந்த உலகத்திலே நீ சிரஞ்சீவியாக இருக்கணும்னு வாழ்த்தினார். இதை கேட்ட அனுமனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சீதா பிராட்டி நீ சிரஞ்சீவியாக இருன்னு வாழ்த்தினாங்க. அந்த வாழ்த்து அனுமனுக்கு மகிழ்ச்சியை தரல. நான் மட்டும் தனியாக இந்த உலகத்தில் இருந்து என்ன செய்ய போறேன்னு வேதனைப்பட்டார். இப்போ விபீஷணனும் கூட வந்துட்டாரா, நாங்கள் ரெண்டு பேரும் ராமஜபம் செய்துட்டு நிம்மதியாக இருப்போம், எனக்கு ஒரு துணை கிடச்சிருச்சுன்னு ஆஞ்சநேயர் சந்தோஷப்படுறார். இப்போ வந்த விபீஷணன் எம்பெருமான் இடத்துல இந்த ராவணனுடைய பலம் என்ன, இலங்கைங்கிறது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற சில விஷயங்களை சொல்கிறார். பெருமானே, யாராலும் நுழைய முடியாத வடிவிலே எங்கள் அண்ணா இலங்கையை வடிவமைச்சிருக்கிறான். தேவர்களில் வலிமையானவர் வாயு பகவான். அந்த காற்று இலங்கைக்குள்ளே இவருடைய அனுமதி இல்லாமல் புக முடியாது. சூரிய பகவான் உள்ள நுழைய முடியாது, சந்திரன் உள்ள நுழைய முடியாது, இந்திரனும் உள்ள நுழைய முடியாது, யமனே உள்ள நுழைய முடியாதுங்கிறது மட்டுமல்ல, அழிவில்லாத அறமும் தர்மமும் கூட உள்ள நுழைய முடியாதுங்கிற மாதிரி இலங்கையை அமைச்சிருக்கிறான் என்னுடைய அண்ணன்னார் விபீஷணன். கரங்கு கால்புகா கதிரவன் ஒளிபுகா மரளி மரமது புகாது, அது மட்டுமில்ல அழிவில்லாத அறமும் புகாது அந்த அணிமதில் இலங்கைனா. விபீஷண எம்பெருமான் சொன்னாரு, அறமும் தர்மமும் நுழைய முடியாத இடத்திலே இந்த ராமபானம்ங்கிறது உள்ள நுழையும், விபீஷணா நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு பாலங்கற்றுக்கான வேலையை வேகமாக ஆரம்பிக்கிறாங்க. விஸ்வகர்மாவினுடைய அம்சமாக பிறந்த நலன் தான் இந்த பாலத்தை வடிவமைக்கிறாரு. பாறைகளை எல்லாம் கொண்டு வந்து இந்த வானரங்கள் நலனிடத்திலையும் நீலனிடத்திலையும் கொடுத்தா அவங்க அந்த பாறைகளை கடல்குள்ள ராமநாமத்தை சொல்லி போட்டால் அது மிதக்குது. அது மிதக்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று ராமநாமத்தினுடைய மகிமை, இன்னொன்று இந்த நலனுக்கும் நீலனுக்கும் ஒரு முனிவர் கொடுத்த சாபம். அவங்கெல்லாம் குட்டி குரங்குகளாக இருந்து மரத்திலிருந்து கைகள் கிடைக்கிறதெல்லாம் பிச்சு பிச்சு கீழே வீசிட்டு இருந்தாங்க. தவத்துக்கு இந்த குரங்குகள் இடையூறாக இருக்குதுன்னு கோபத்தோடு நிமிந்து பார்த்தார் அந்த முனிவர். பார்த்தா ரெண்டு அழகான குட்டி குரங்குகள். கோபம் வரல முனிவருக்கு, ஒரு சாபம் ஒன்று கொடுத்தார். நீங்கள் எதை கீழே போட்டீங்கனாலும் அது கீழே விழுகாமல் மிதக்கட்டும்னு சாபம் கொடுத்தார். அந்த சாபமே இப்போ வரமாக போச்சு. ராமநாமத்தை சொல்லி எல்லா பாறைகளையும் போட்டாங்க, அது கடலில் மிதக்குது. அற்புதமாக சேது பாலத்தை நாலே நாட்களில் கட்டி முடிச்சிட்டாங்க. மகிழ்ச்சியாக 70 வல்லன் சேனைகளும் ராமநாமத்தை பாடிட்டு அந்த பாலத்தின் வழியாக இலங்கையை வந்து அடைகிறாங்க. ஒரு இடத்துல எல்லாரும் தங்குறாங்க. இந்த செய்தி ராவணனுக்கு போச்சு. ரொம்ப கோபம் வந்தது. எங்கே அந்த கடலரசனான வருணனை கூப்பிடு, எப்படி நீ அனுமதிச்சின்னு கேட்டான். சுவாமி, நான் என்ன பண்ணட்டும், குரங்குகள் உள்ள இலங்கனா கடல்ங்கிறது அவங்க கெண்டக்காலுக்கு தான் இருக்குது, அப்படி பெருசு பெருசா குரங்குகள் இருக்குது, என்னால் எந்த பிழையும் இல்லைன்னா. அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ரெண்டு ஒற்றர்களை அனுப்பினார் ராவண. ஒருத்தன் பேர் சுகன், ஒருத்தன் சாரன். ரெண்டு பேரும் வானர வடிவத்தில் இங்க வந்து பார்க்க வர்றாங்க. விபீஷணர் கண்டுபிடிச்சிட்டார் இவங்க ரெண்டு பேரும் அரக்கர்கள்னு சொல்லி. கோபம் வந்து அவங்களை தண்டிக்கணும்னு நினைச்சார். எம்பெருமான் அவங்களை எல்லாம் மன்னிச்சு திருப்பி அனுப்பிச்சிட்டார். ஒற்றர்கள் ரெண்டு பேரும் உயிர் தப்பிச்சா போதும்னு திரும்பி ஓடி ராவணன் கிட்ட பிரம்மாண்டமான படைகள் வந்து இங்க நிக்குதுன்னு சொன்னாங்க. எத்தனையோ போரையும் படையையும் பார்த்த ராவணனுக்கு இந்த வானர படைகள்ங்கிறது ஆச்சரியமா இருந்தது. அது இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்னு ஒரு மலையுச்சியில ஏறி நின்று பார்க்கறான். அந்த பக்கம் எம்பெருமான் இலங்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு மலையுச்சியில ஏறி நின்று பார்க்கறார். கூட சுக்ரீவனும் இருக்கிறார். இந்த ராவணனை பார்த்ததையுமே சுக்ரீவனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. அப்படியே பறந்து போய் அவனுடைய 10 தலைகளையும் கொய்து விட வேணும்னு வேகமா போனாரா. தலைகளை கிள்ளி எடுக்க முடியல, ஆனா அவனுடைய 10 மகுடங்களையும் தனியா எடுத்துட்டு வந்துட்டார். விபீஷணன் பார்த்தார், இப்படி ஒரு காரியத்தை இதுவரைக்கும் யாரும் செய்ததில்லைன்னு சுக்ரீவனை பாராட்டினார். ராமருக்கு கோபம் வந்தது. சுக்ரீவா, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது, அந்த கொடி அரக்கன் முன்னாடி இப்படி நீ தனியா போய் மாட்டிக்கலாமான்னு வேதனைப்பட்டார். சுவாமி, காட்டுல ஜடாயு பகவான் உங்களுக்கு தொண்டு செய்தாரு, அது மாதிரி தொண்டு செய்ய முடியல. நாட்டில் குகப்பெருமாள் செய்த மாதிரி எனக்கு தொண்டு செய்ய முடியல. அந்த கல்வனான ராவணனுடைய 10 தலைகளையும் கொண்டு வந்து உங்க காலடியில் வைத்திருக்கணும், வெறும் கிரீடத்தை மட்டும்தான் என்னால் கொண்டு வர முடிஞ்சதுன்னு வருத்தப்படுறார். காட்டிலே கழுகுவேந்தன் செய்தன காட்ட மாட்டேன், நாட்டிலே குகனார் செய்த நன்மையை நயக்க மாட்டேன், கேட்டிலேன் இன்று கண்டும் கிளிமொழி மாதராளை மீட்டிலேன் தலைகள் பத்தும் கொடர்ந்திலேன் வெறுங்கை வந்தேன். சுக்ரீவனுடைய உண்மையான அன்பை கண்டு வியந்து போன எம்பெருமான் இப்ப ராமச்சந்திரமூர்த்தி ஒரு முடிவுக்கு வர்றார். எடுத்ததையுமே யுத்தம்னு திடீர்னு போகக்கூடாது, அந்த மூடன் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம், ஒரு தூது அனுப்பலாம்ங்கிறார். லக்ஷ்மணனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. அண்ணா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, பிராட்டியை இப்படி கள்ளத்தனமாக சிறை எடுத்துக் கொண்டு வந்து வெச்சவனிடத்திலேயா தூது போறது, நம்ம பெரியப்பாவாக இருக்கு
இருக்கிற ஜடாயு பகவானை கொன்றவனிடத்திலேயா சூடு போறது? இவனை கொன்றுவிட வேண்டாமா? இந்த இலங்கை அழியாமல் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு ஆவேசமா பேசினான். லக்ஷ்மணா, நீ கோபப்படாத. எப்பவும் தர்மத்தின்படி நடக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும், ஆனா அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை நிறைவே நமக்கு தரும். போருக்கு முன்னர் தூது செல்வதுங்கிறது ஒரு மரபு, அதை நம்ம மாத்தக்கூடாது. யாரை தூதாக அனுப்பலான்னு முடிவு பண்ணா ஆஞ்சநேயரை அனுப்ப முடியாது. இப்பதான் அவர் போயிட்டு வந்திருக்கிறார், மறுபடியும் அவரே போனா அவரை தவிர வேற யாரும் வலிமையானவர்கள் இல்லைன்னு ஆயிரும். சுக்ரீவனை தூது அனுப்பலாம்னா அவர் தான் எல்லா படைகளுக்கும் அரசனாக இருக்கிறார், அதனால் அவரும் போக முடியாது. அதனால வாலியனுடைய மகன் அங்கதன் தூது போகட்டும்னு எம்பெருமான் திருவுள்ளம் பற்றினார். ரொம்ப மகிழ்ச்சி அங்கதனுக்கு. ஆகா, ஆஞ்சநேயருக்கு அடுத்த இடத்துல நாம் இருக்கிறோமான்னு ஆனந்தப்பட்டு ஆவேசத்தோட ராவணன் முன்னாடி போய் ஒரு மலை மாதிரி நிற்கிறான் அங்கதன். ராவணன் பார்த்தான், ஏ மகோதரா, அப்போ ஒரு குரங்கு வந்ததே அதே குரங்கு தான் திரும்ப வந்திருக்குதான்னு கேட்டான். உத்து பார்த்துட்டு மகோதரன் சொன்னா, இது வேற குரங்குன்னா. ஏ வானரமே, யார் நீ? என்னைவா யாருன்னு கேட்ட. எங்க அப்பா நான் தொட்டில படுத்துட்டு இருக்கும்போது எட்டுக்கால் பூச்சி மாதிரி பத்து தலை பூச்சி வாடுறான்னு சொல்லி ஒன்னு கண்டுட்டு வந்து கட்டினாரு. நான் குழந்தையா இருக்கையிலேயே அப்படி ஒரு பூச்சியை பார்த்தவன், இப்ப தெரிஞ்சிருக்கு நான் யாருன்னு. வாலியனுடைய மகன் அங்கதன், அந்த பூச்சி வேற ஒருத்தரும் இல்லை, நீ தான். ஓ, என்னுடைய நண்பன் வாலியனுடைய மகன் அங்கதனா நீ? அப்பாவை கொன்றவனோடு நீ கூட்டு சேரலாமா? உனக்கு அந்த ராஜ்யத்தை தருகிறேன். கிஷ்கிந்தைக்கு நீ ஊழிக்காலம் போரா, நீ அரசனாக இரு, நீ என்னோடு வந்து சேர்ந்துகொள். அன்னரர் இன்று நாளை அழிவதே ஐயமில்லை, உன்னரசு உனக்கு தந்தேன். அழுது நீ ஊழிக்காலம் பொன்னரி சுமந்த வீடத்து இமையவர் போற்றி செய்ய மன்னவன் ஆக நானே சூட்டுவன் மகிடம்னு சொன்னான். இதை கேட்ட அங்கதனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ராவணா, உன்ற வேலை எங்கிட்டயே கேட்டியா? நாய் வந்து பதவி கொடுக்குதுன்னு சிங்கம் போய் அரசனாகுமாடா? நாய் தர கொள்ளும் சீயம் நல்ல அரசு என்று நக்கான். ஒழுங்கா தேவியை விடு, இல்லாட்டி உன்ற ஆவியை விடுன்னு சொன்னா. கோபம் வந்தது ராவணனுக்கு. 6000 அரக்கர்களை கொல்ல சொல்லி அனுப்புனா, அத்தனை பேர்த்தை வதம் செய்துட்டு வேகமா எம்பெருமானிடத்துல வந்து சேர்ந்தான் அங்கதன். பெருமானே, முதலையும் முருகனும் கொண்டது விடாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மூடன் திருந்த மாட்டான்னு சொன்னாங்க. உடனடியா போருக்கு தயாரானாங்க எல்லாரும். யுத்தங்கிறது மகாபாரதத்தை விட ராமாயணத்துலதான் ரொம்ப விரிவாக இருக்குது. அதை நம்ம சுருக்கமா பார்ப்போம். முதல் நாள் போறது வந்துச்சு. ரொம்ப அலட்சியமா ராவணன் நேரடியா அவனே யுத்தத்துக்கு வந்தான். லக்ஷ்மணன் மேல ஒரு சக்தி மிக்க வேலாயுதத்தை வீசினா அவனுடைய மார்பில வெட்டு இளைய பெருமாள் மயக்கம் அடைஞ்சார். அப்படியே அள்ளி தூக்கி போயிடலாம்னு வந்து தூக்கி பார்க்கறான். கைலையங்கிரியவே தூக்குன ராவணனால இந்த இளைய பெருமாளை தூக்க முடியல. அந்த நேரத்தில் ஆஞ்சநேயர் வந்தவர் அப்படியே ஒரு மாலை எடுக்கிற மாதிரி இளைய பெருமாளை எடுத்துட்டு வேகமா போனார். முதல் முறையா ஆஞ்சநேயனும் ராவணனும் யுத்தத்துல சந்திக்கிறாங்க நேருக்கு நேரா. ரெண்டு பேரும் மல்யுத்தத்துல ஈடுபடுவதுன்னு முடிவு பண்றாங்க. அனுமன் சொன்னாரு, ஏ ராவணா, நான் ஓங்கி உன்ற முதுகலை குத்துவேன், நீ உயிர் தப்பிச்சிட்டா நீ ஓங்கி என்ற முதுகலை குத்து. இந்த குத்த வாங்கிட்டு ரெண்டு பேரும் உயிரோடு இருந்தோம்னா அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிடக்கூடாதுன்னு பேசி முடிவு பண்ணி யுத்தத்துல இறங்குறாங்க. முதல்ல ஆஞ்சநேயர் தன்னுடைய முழு வலிமையும் திரட்டி அந்த ராவணனுடைய முதுகலை ஓங்கி குத்துனார். அவன் முதுகல ஏராளமான யானைகளோட சண்டை போட்டு அதனுடைய தந்தங்கள் எல்லாம் ஒடிஞ்சு முதுகலியே ஒட்டிட்டு இருக்குது. அந்த குத்துல குத்துல அதுக்கப்புறம் பிச்சுட்டு வெளியில போயிடுது. மயங்கி விழுந்தார் ராவண. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சது. எந்திரிச்சு வந்து 20 கைகளாலையும் ஆஞ்சநேயரை ஓங்கி குத்துனார். அவருக்கும் கொஞ்ச நேரம் மயக்கமாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே எந்திரிச்சு நின்னாங்க. இனி ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம் பண்றது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு விலகி போனாங்க. இப்பதான் முக்கியமான கட்டம். ராமனும் ராவணனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரெதிரா சந்திச்சு போர்ல நிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் விளையாண்டு பார்த்தான் எம்பெருமான். அப்புறம் அவனுடைய படைகளையும் அவனுடைய கொடிகளையும் எல்லாத்தையும் அறுத்து வீசினான். 1000 வெள்ளம் சேனையில முக்காவாசி முடிஞ்சு போச்சு ராவணனுக்கு. அடுத்து வந்த ராமபானம் அவனுடைய 10 கிரீடங்களையும் தட்டி விட்டது. 10 வில்லு வச்சிருந்தான், ஏராளமான ஆயுதங்களையும் வச்சிருந்தான், எல்லாத்தையும் முறிச்சு வீசினான் எம்பெருமான். இப்ப நிராயுத பாணியாக நிக்கிறான். எல்லாத்தையும் இழந்து தோத்து போய் நிக்கிறான் ராவண. ஒரு அம்பை எம்பெருமான் விட்டிருந்தாருன்னா அன்னைக்கே ராமாயணம் முடிஞ்சிருக்கும். ஏ ராவணா, ஆடி மாசத்துல பூளப்பூ எப்படி பறக்குமோ அது மாதிரி உன்னுடைய சதுரங்க படை, உன்னுடைய வில், உன்னுடைய வாழெல்லாம் பறந்து போச்சு. உனக்கு உயிர் பிச்சை தர்றேன், இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு யுத்தத்துக்கு வான்னு எம்பெருமான் எதிரிக்கு கூட கருணை செய்கிறார். ஆலையா உனக்கு அமைந்தன மாறுதம் அமைந்த புலையாயின கண்டனை, இன்று போய் போர்க்கு நாளைவா என நல்கினன் நாகிலங்கமுகின் வாழை தாவுரு கோசல நாடுடை வல்லல். இதை கேட்ட ராவணனுக்கு ரொம்ப வெக்கமா போச்சு. எத்தனை வரங்களை வாங்கினவன், எப்படிப்பட்ட பெருமையோட வாழ்ந்தவன், வாரணம் பொருந்த மார்பும் வரையினை எடுத்ததோலும் நாரத முனிவிற்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மவிழிவத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு மீண்டு போனான். ராவணனுக்கு இப்ப என்ன தோணுச்சா, நமக்கு இத்தனை நாள் தோத்தாங்களே, அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து கேலி செய்வாங்களேன்னு தோணுலியா, தேவர்கள் எல்லாம் நம்மளை பார்த்து சிரிப்பாங்களேன்னு தோணுலியா. அவளுடைய சிந்தனை பூரா இப்ப என்ன, அந்த சிற்றிடை சீதை என்னை பார்த்து கேவலமா சிரிப்பாளேன்னு நினைச்சானா. வான் நகும் மண்ணெல்லாம் நகும் நெடுவயிரத்தோ
தோளான் நான் நகு பகைவரெல்லாம் நகுவர் என்று அதற்கு நான் வேல் நகு நெடுங்கண் செவ்வாய் மெல்லியல் மிதிலை வந்த ஜானகி நகுவல் என்றே ஞானத்தால் சாம்புகின்றான். அப்படியே கவிழ்ந்த தலையோட அரண்மனைக்கு போன ராவணன் உங்க தாத்தா மாளிகைவானை போய் பார்க்கிறான். தாத்தா, இந்த ராமனை இன்னைக்கு பார்த்தேன், அவனுடைய பேரழகுக்கு முன்னாடி நானும் மன்மதனும் நாய்க்கு சமம்னா. இந்த ராமனுடைய வீரத்தை நான் இதுவரைக்கும் யாருகிட்டையும் பார்த்ததில்லை தாத்தா, நான் எல்லாத்தையும் இழந்து தோத்துட்டு வந்தனேன்னு வாடி நிக்கிறான். இந்த ராமனை நான் இப்படி குறைச்சு மதிப்பிட்டுட்டனேன்னு ஒரு ஓரத்தில் அவனுக்கு சீதையை விட்டுடலாம்னு தோணுது. அந்த நேரத்தில் இந்த மகோதரன் வந்தான். ராவணனுடைய அழிவுக்கு ரொம்ப முக்கியமான காரணமானவர் இந்த மகோதரன். அது மாதிரி துரியோதனனுடைய அழிவுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் சகுனி. அது மாதிரி சூரபத்மனுடைய அழிவுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் தர்மகோபன்கிற அமைச்சன். நம்ம யாரு கூட பழகிறோம், நம்ம யாரை பக்கத்தில் வச்சுக்கிறோங்கிறத வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அமையுங்கிறது முடிவாகுது. மகோதரன் சொன்னா, உலகத்தையே கலக்கக்கூடிய ராவணேஸ்வரன் கலங்கலாமா? எதுக்கு கவலைப்படுறீங்க? கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்கிறார், அவர் எழுப்பி அனுப்பிச்சுட்டீங்கன்னா எல்லாத்தையும் கள்ளவரி மாதிரி சாப்பிட்டு ஒரே நாளில் வேலையை முடிச்சிருவாருண்ணா. இப்போதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மந்திர ஆலோசனையை முடிச்சுட்டு கும்பகர்ணன் தூங்க போனா, தூங்கினா 6 மாசமாக அவன் எந்திரிக்கிறதுக்கு, அவனை எல்லாரும் சேர்ந்து எழுப்புறாங்க உலக்கை குத்தி. உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்றுதான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல் வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். இரும்பு உலக்கையால நெஞ்சிலேயே குத்துனாங்க எந்திரிக்கல, யானையை விட்டு உதைக்க வச்சாங்க எந்திரிக்கல, அண்டா அண்டாவா சாப்பாட்டை கொண்டு வந்து வச்சு 1000 எடும மாடுகளையும் நிறுத்தினாங்க. சாப்பாட்டு வாசம் வந்துதான் மெல்ல எந்திரிச்சு சாட் போட்டு மறுபடியும் தூங்கிட்டான். ஒரு வழியா இல்ல வெகுபாடு விட்டு அவனை எழுப்பி ஒரு அரை தூக்கத்துல கொண்டு வந்து ராவணன் முன்னாடி நிறுத்தினாங்க. ராவணன் அந்த கும்பகர்ணனுக்கு போர் கவசங்களை எல்லாம் மாட்டி விட்டு, தம்பி நீ போய் இந்த எதிரிகளை எல்லாம் கொன்று தின்று விட்டு வான்னா. இப்பத்தான் தூக்கம் போச்சு, மெல்ல விழிச்சு கேட்டான், இன்னும் சீதையனுடைய கஷ்டம் தீரலையா? நீ சீதையை விடுவிக்கலையான்னு கேட்கறான். ஆனதோ வென்சமம் அழகிற்க ஜானகி துயரினம் தவிர்ந்தது இல்லையோ, வானமும் வையமும் வளர்ந்த வான்புகள் போனதோ புகுந்ததோ பொன்னுறும் காலமே. அண்ணா, நமக்கு அழிவு காலம் வந்துருச்சான்னு கேட்கிறான். இவன் சொன்னதை கேட்டு ராவணனுக்கு கோபம் வந்துருச்சு. டேய், நீ போய் சாட்டு போட்டு இன்னும் நிறைய அண்டா அண்டாவா சாட்டு போட்டு போய் தூங்குவோ, நான் பாத்துக்கிறேன்னா. போட்ட சோத்த சொல்லி காட்டுறானே இந்த ராவணன்னு வேதனைப்பட்ட கும்பகர்ணன் சொன்னா, அண்ணா நான் போருக்கு போறேன், கண்டிப்பா திரும்பி வரமாட்டேன், நான் இறந்த பிறகாவது இந்த ஜானகியை விட்டுட்டு நீ நிம்மதியாயிரு, எனக்கு பின்னாடி மறுபடியும் இந்திரஜித்தை கொடுத்து எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு தனியா அனாதையா நிக்காதையண்ணான்னு சொல்லிட்டு போருக்கு புறப்படுறான். ஒன்று இவன் வருவன் என்று உணர்கிலேன் விதி நின்றது விடர் விடித்து உந்தடின்றது பொன்றுவன் பொன்றினால் பொழற்கொள் தோழியை நன்றன நாயக விடுதி நன்றுன்னு சொல்லிட்டு புறப்படுறான். போர்க்கோளத்தோட வரக்கூடிய கும்பகர்ணனை பார்க்கிறான் எனக்கு எங்களுக்கெல்லாம் ஈமக்கடன் செய்யறதுக்கு நீ மட்டுமாவது இரு. கண்ணீரோடு விடை கொடுத்தான் கும்பகர்ண, பிரிய மனமில்லாமல் திரும்பி வந்தான் விபீஷண. இப்ப கடுமையான யுத்தம் தொடங்குச்சு. சுக்ரீவன் கணக்கா இந்த கும்பகர்ணன் கிட்ட சிக்கிட்டார், புடிச்சு அழுத்தினா பாருங்க அப்படியே மயக்கம் போட்டுட்டார். இப்ப மயங்கன சுக்ரீவனை எடுத்துட்டு வெற்றியோட இலங்கைக்கு திரும்பறான் கும்பகர்ண. இதை பார்த்த எம்பெருமான் ஒரு பாணத்தால் அவன் அடிச்சார், அப்படியே ஒரு நிமிஷம் நிலை குலைந்து போனானா, அந்த நேரத்தில் சுக்ரீவன் தப்பிச்சு அவனுடைய மூக்கையும் கடிச்சிட்டு வேகமா இந்த பக்கம் வந்துட்டார். அழகுக்கு கண்ணும் மூக்கும் தான் ரொம்ப முக்கியம், மூக்கு மூலியமா இருக்கிறான்னு சொல்லுவாங்க. இந்த மூக்கு போன கும்பகர்ணனுக்கு ரொம்ப கோபம் வந்தது, திரும்பி உக்கரத்தோட சண்டைக்கு வந்தான், நிறைய வீரர்களை அடிச்சு துவச்சான். எம்பெருமானுடைய பாணத்தால் அவனுடைய ஒரு கையை அறுத்தான், விழுந்த கையெடுத்து இன்னொரு கையால மறுபடியும் நிறைய பேர் தடிச்சான். இப்ப ராமபாணம் இன்னொரு கையையும் அறுத்தது, ரெண்டு கையும் இழந்த கும்பகர்ணன் காலாலேயே உதைச்சு நிறைய பேர்த்த கொன்னான், கால்கள் ரெண்டையும் பாணத்தால் அறுத்தான் எம்பெருமான். ராமச்சந்திரமூர்த்திக்கு இவனை கொல்றதுக்கு மனசே இல்லை. இப்ப கும்பகர்ணன் நினைக்கிறான், என் கண்ணனை மாதிரி 1000 ராவணர்கள் வந்தாலும் ஒரு ராமன் முன்னாடி நிக்க முடியாதுன்னு நினைக்கிறான். ஏ ராமா, எனக்கு நீ 2 வரங்கள் கொடுப்பியான்னு கேட்கறான். என்ன வேணும்னு எம்பெருமான் கேட்டான். ஏ ராமா, இந்த விபீஷணனை எங்க அண்ணன் எப்படியாவது கொல்லணும்னு நினைப்பான், அவங்க
ஆபத்திலிருந்து என் தம்பியை நீ காப்பாத்திரு. மூக்கிழந்த என்ன தேவர்களெல்லாம் பார்த்து சிரிப்பாங்க, அதனால என் தலையை அறுத்து கொண்டு போய் கடல்ல தள்ளிடுறியான்னு கேட்கிறான். அப்படியே எம்பெருமான் ஒரு திவ்யாஸ்திரத்தை விட்டான். அந்த கும்பகர்ணனுடைய சிரசை அறுத்து கொண்டு போய் அது கடலிலே தள்ளியது. கும்பகர்ணன் மாண்டு போனான்.